வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து முருங்கைக்கீரை தோட்டல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி வியூவர்ஸ். இதுல வந்து நிறைய அயன் சத்து வந்து இருக்கு. வீக்லி ஒன் டைம் ஆகுது இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு எல்லா சத்துமே அது வந்து தரும். இப்போ வந்து தோட்டல் வந்து சில பேர் வந்து அதாவது என்னது தண்ணி மாதிரி செஞ்சிடுவாங்க. அது இல்லாம உதிரி உதிரியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அதோட வந்து தோட்டல் வந்து உதிரி உதிரியா இருக்கும்போது நல்லா தோண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் வந்து வரும் விவர்ஸ். அதனால அது எப்படி கரெக்டா பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோல. வாங்க போகலாம். நான் வந்து இந்த முருங்கைக்கீரை உருவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் விவர்ஸ். இதுல வந்து ஒரு கப் வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து சின்ன வெங்காயம் இப்ப கிடைக்கல, அதனால ஒரு சின்னதா உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் விவர்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து ஒரு 3 டைமாவது நல்லா வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் விவர்ஸ். ஏன்னா சின்ன சின்ன புழுலாம் வந்து முருங்கைக்கீரையில வந்து இருக்கும். அதனால வந்து கேர்ஃபுல்லா வந்து இதை செய்யணும் விவர்ஸ். செடி வச்சுப்போம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கடுகு இதெல்லாம் தாளிச்சிடலாம். இப்ப அந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா பொடிப்பொடியா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு அது கூடயே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இது நான் இந்த அளவுக்கு தான் உப்பு போடுறேன். நீங்க எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை அந்த வெங்காயம் தேங்காய்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷமாவது இது மாதிரி வதக்கணும் விவர்ஸ். வதக்குனாதான் இந்த வெங்காயம் வந்து நல்லா சவந்து வரும். அந்த சவந்து வந்தாதான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து இருக்கும் விவர்ஸ். அதனால இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா சவந்து வரணும் வெங்காயம். வெங்காயம் சவந்து வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இந்த பிளேட்டால வந்து ஒரு கப் வந்து நான் முருங்கைக்கீரை உருவி வச்சிருந்தேன் காய்ச்சேன். அதை 2 முறை வாஷ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி இந்த பெரிய பாத்திரத்துல வந்து நான் தண்ணி போட்டு வச்சிருக்கேன் விவர்ஸ். இங்க பாருங்க தண்ணிய நல்லா இப்படி புளிஞ்சிட்டு இப்படி போடுங்க. கை பார்த்து விவர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கை வந்து சுடலாம். கொஞ்சம் பாத்துக்கணும் தீய உங்களுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சே நீங்க வந்து செய்யுங்க. இப்ப நான் கையால அப்படியே புளிஞ்சுதான் இந்த கீரையெல்லாம் வந்து போட்டிருக்கேன். நம்ம தனியா வந்து இதுக்கு தண்ணி ஊத்தணும்னு தேவையில்லை விவர்ஸ். நம்ம அந்த புளிஞ்சி போடுறோம் இல்லையா அதுலயே வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலயே இந்த கீரை வெந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் விவர்ஸ். நீங்க இதுலயே தனியா தண்ணி ஊத்தி வேக வச்சீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொல கொலன்னு வந்துடும் கீரை. அது மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. நீங்க நல்லா வந்து புளிஞ்சே நீங்க வந்து போட்டீங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியே அதுக்கு வந்து போதும் விவர்ஸ். அதனாலதான் நான் வந்து 2 முறை வாஷ் பண்ணிட்டு 3வது முறை வந்து அந்த தண்ணியில போட்டு அப்படியே வந்து புளிஞ்சு டைரக்டா வந்து போடுறது. இப்ப பாருங்க விவர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி கொதிக்கிறதெல்லாம் வந்து தெரியும். பாருங்க அந்த தண்ணி கொதிக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிருக்கும். இது மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்க வந்து லோ ஃபிளேம்ல வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அது வந்து கொஞ்சம் கரு அடி பிடிக்காம வரும். இப்ப தண்ணி எல்லாம் வந்து வத்திடுச்சு விவர்ஸ். வத்துறோம்னா பாருங்க உங்களுக்கு இதுவே வந்து நல்லா உதிரி உதிரியா தெரியுது. பாருங்க நம்ம எவ்வளவு கீரை போட்டோம் அது வந்து சுண்ணத்துக்கு அப்புறம் எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு பாருங்க விவர்ஸ். தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருவி வச்ச தேங்காய் திருவலை வந்து போட்டுடலாம். தேங்காய் வந்து நாம எப்பவுமே வந்து லாஸ்டா தான் விவர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதோட வந்து தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து இறக்கிடலாம் விவர்ஸ். ரொம்ப தேங்காய் வந்து வேக வைக்க வேணாம், அது தனியா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க எப்படி வந்து நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை தோட்டல் வந்து கிடைச்சிருக்கு. பாருங்க இது மாதிரி உதிரி உதிரியா வந்து வரவாசி கொஞ்சம் விரும்பி குட்டீஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நீங்க தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கொல கொலன்னு வரும் விவர்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து வெறும் வாயிலேயே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம். அவங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தேங்காய் கூட கொஞ்சம் அதிகமா வந்து ஆட் பண்ணிக்கலாம் விவர்ஸ்.
ஆனா மோஸ்ட்லி நீங்க வந்து இது வந்து லோ சிம்லயே வந்து இத வச்சு செஞ்சீங்க அப்படினு சொன்னா நல்ல உதிரி உதிரியா வரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வியூவர்ஸ் थैंक यू வியூவர்ஸ்